ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி 1.2 இரண்டாவது சம் பார்க்க போகிறோம். சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிற கணம் 1,2,3 மற்றும் பி எக்ஸ். எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதோட ஆன்சர் போடுவோம். நம்மளுக்கு ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 1, 2, 3. ஓகேவா? ஆனால் பி என்ன பண்ணல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, பிங்கிறது எக்ஸ், அந்த எக்ஸ் எப்படி இருக்கான் அப்படின்னா, எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன். பகாயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1ஆலும் அதே நம்பராலும் வகுப்படுற நம்பர் தான் என்ன அப்படின்னா பகாயன். அதாவது ஒரு நம்பருக்கு 2 வகுத்திகள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பகாயன். இப்போ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2ஐ 1ஆல் வகுக்கலாம், இல்லாட்டி 2ஆல் வகுக்கலாம், வேறு எந்த நம்பர்லையும் வகுக்க முடியாது. ஓகேவா? இது மாதிரி 2ஐ 2 வகுப்படும் எண்களை கொண்டது தான் என்ன அப்படின்னா பகாயன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 1லேருந்து 10 வரையும் உள்ள பகாயன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1ங்கிறது பகாயனும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. அப்போ 1 எடுக்கக்கூடாது. 2, 3, 5, 7 அவ்வளோதான். ஓகேவா? பகு எல்லாத்துக்குமே 2க்கு மேலே வகுப்படும் எண்கள் இருக்கும். ஓகேவா? அப்போ பிங்கிறது என்ன, 2,3,5,7 இதுதான் பி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ என்ன, 1,2,3. கிராஸ் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3, 5, 7. ஓகேவா? இப்போது இந்த நம்பரை எடுத்து இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடவும் பெருக்கணும். அது கார்டீசியன் பெருக்கல். ஓகேவா? அப்போது 1,2, நெக்ஸ்ட்டு 1,3, நெக்ஸ்ட்டு 1,5. இந்த 1 எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பர் கூடவும் பெருக்கிறேன். ஓகேவா? 1,7 முடிஞ்சிருச்சு. 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2 எடுத்து பெருக்கணும். ஓகேவா? 2,2, 2,3, 2,5, 2,7. 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 எடுத்து பெருக்கணும். 3,3, 3,2, 3,3, 3,5, 3,7. ஓகேவா? இதுதான் என்ன, ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ. எந்த எழுத்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். பி கொடுத்துருக்காங்களா, பிஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஸ் ஏ என்ன, 1,2,3. அதே மாதிரி தான் அந்த ஒரு நம்பரை எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பரோடும் பெருக்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 இருக்கனால அந்த 2 எடுத்து 3 நம்பருக்குமே எழுதணும். 2,1, 2,2, 2,3 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த நம்பர் 3 எடுத்து எழுதணும். 3,1, 3,2, 3,3. இப்போ 3 முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 5, 5,1, 5,2, 5,3. என்னடா ஃபாஸ்ட்டாக எழுதிட்டே போகிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. இந்த இங்கே உள்ள நம்பரை எடுத்து இங்கே உள்ள 3 நம்பரோடையும் பெருக்கிக்கிட்டே வரேன். ஓகேவா? அதுக்கடுத்து 7. இப்போ 5 முடிஞ்சிச்சு. 7, 7,1, 7,2, 7,3. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் ஏ. ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அது சம் பி கிராஸ் ஏக்குவல்ட்டு -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3, 3,4 எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏங்கிற கணமும் பிங்கிற கணமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கதை பார்க்கணும். இங்கே பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பி இருக்கிறதுனால அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இடத்துல உள்ள எல்லாமே என்ன அப்படின்னா பிக்கான நம்பர். ஓகேவா? செகண்ட் ஏ இருக்கிறதுனால செகண்டில் உள்ள எல்லா நம்பருமே ஏக்கான நம்பர். ஓகேவா? இப்போ பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, -2, -2, 0, 0, 3, 4. எல்லா நம்பருமே 2, 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் பிங்கிற கணம் என்ன அப்படின்னா -2. அடுத்து என்ன இருக்குது, 0, 0, 1, 0 எடுத்துக்கணும். அடுத்து 3, 3 இருக்குது, 1, 3 எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது இதுதான் என்ன அப்படின்னா
பிங்கிற கணம். இங்கே என்ன நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எல்லாமே பிக்கான நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஏ கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டில் உள்ள எல்லாமே என்ன அப்படின்னா ஏக்கான நம்பர். இங்கே மூணு இருக்குது, இங்கே நாலு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, இங்கே நாலு இருக்குது, இங்கே மூணு இருக்குது, இங்கே நாலு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா மூணு நாலு தான். அதாவது இங்கே எழுதி புரியலை அப்படின்ட்டா இங்கே உள்ள நம்பரை எழுதி பார்த்துக்கணும். மூணு நாலு மூணு நாலு மூணு நாலு. ஓகேவா? அப்போ என்ன நம்பர் திரும்ப திரும்ப வந்திருக்கு? மூணு நாலும் திரும்ப திரும்பவே வந்திருக்கு. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா மூணு கமா நாலு. ஒரு நம்பரை ஒரு தரம் தான் எழுதணும், திரும்ப எழுதக்கூடாது. அப்படி பார்த்தா மூணு மூணு டைம் வந்திருக்கு, அதனால நான் ஒரு தரம் எழுதிட்டேன். நாலும் மூணு தரம் வந்திருக்கு, ஒரு தரம் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிட்டா பி வந்து மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ, ஏங்கிறது மூணு கமா நாலு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நாலாவது சம் என்ன அப்படின்னா ஏங்கிற கணம் அஞ்சு கமா ஆறு, பி வந்து நாலு கமா அஞ்சு கமா ஆறு, சி அஞ்சு கமா ஆறு கமா ஏழு எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம சமமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம போடுறது தப்பு அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஏ கிராஸ் ஏ, ஏங்கிறது என்ன? அஞ்சு கமா ஆறு. திரும்பவும் இதோட எதை பெருக்கணும்? ஏயை தான் பெருக்கணும். அப்போது அஞ்சு கமா ஆறு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஒரு நம்பரை எடுத்து இந்த ரெண்டு நம்பரு கூடவும் பெருக்கணும். அப்போது அஞ்சு கமா அஞ்சுன்னு ஒரு டைம் வரும், அடுத்த டைம் அஞ்சு கமா ஆறுன்னு வரும். திரும்ப ஆறு எடுத்து இது கூட பெருக்க போகிறோம், என்ன வரும்? ஆறு கமா அஞ்சு ஆறு கமா ஆறுன்னு வரும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் ஏ அப்படி சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருவோம். பி கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன். பி கிராஸ் பி என்ன? நாலு கமா அஞ்சு கமா ஆறு. கிராஸ் திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா பி தான் எழுதணும். நாலு கமா அஞ்சு கமா ஆறு. இப்போ நாலு எடுத்து இந்த மூணு நம்பர் கூடவும் பெருக்கணும். இப்போ என்ன வரும் அப்படின்னா நாலு கமா நாலு, நாலு கமா அஞ்சு, நாலு கமா ஆறு. நாலு முடிஞ்சிருச்சு, அடுத்து அஞ்சு எடுத்து பெருக்க போகிறோம். அஞ்சு கமா நாலு, அஞ்சு கமா அஞ்சு, அஞ்சு கமா ஆறு. ஓகேவா? இப்போ என்ன முடிஞ்சிச்சு? அஞ்சு முடிஞ்சிச்சு. அடுத்து ஆறு எடுத்து இந்த மூணு நம்பர் கூட பெருக்க போகிறோம். அப்போது ஆறு கமா நாலு, ஆறு கமா அஞ்சு, ஆறு கமா ஆறு. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் பி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அஞ்சு கமா ஆறு கமா ஏழு. திரும்பவும் சியை தான் பெருக்கணும். ஸோ அஞ்சு கமா ஆறு கமா ஏழு. இப்போ ஃபர்ஸ்ட்டு அஞ்சு எடுத்து இந்த மூணு நம்பர் கூடவும் பெருக்கணும். அப்போ அஞ்சு கமா அஞ்சு, நெக்ஸ்ட்டு அஞ்சு கமா ஆறு, நெக்ஸ்ட்டு அஞ்சு கமா ஏழு. அடுத்து ஆறு எடுத்து பெருக்க போகிறோம். ஆறு கமா அஞ்சு, ஆறு கமா ஆறு, ஆறு கமா ஏழு. இப்போ ஆறு முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட்டு ஏழு எடுத்து பெருக்க போகிறோம். ஏழு கமா அஞ்சு, ஏழு கமா ஆறு, ஏழு கமா ஏழு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சி கிராஸ் சி கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்கணும்? பொதுவாக உள்ள நம்பர் தான் எழுதணும். ஓகேவா? இப்போது இங்கே பார்ப்போம். இங்கே நாலு கமா நாலு இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. நாலு கமா அஞ்சு இங்கே இருக்குது, இங்கே இல்லை. நாலு கமா ஆறு இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அஞ்சு கமா நாலு இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அஞ்சு கமா அஞ்சு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அஞ்சு கமா அஞ்சு. அடுத்து இங்கே அஞ்சு கமா ஆறு, இங்கேயும் அஞ்சு கமா ஆறு. இங்கே நாலு கமா ஆறு கமா நாலு இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை, எழுதக்கூடாது. ஆறு கமா அஞ்சு இருக்கான்னு பார்த்தா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆறு கமா ஆறு இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் அங்கே நம்பர்ஸ் கிடையாது, இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிக்கான ஆன்சர். இது சமன்பாடு ரெண்டு. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா பி கிராஸ் பி அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள நம்பர் எல்லாமே இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இதை இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா அதை பார்க்க தேவை கிடையாது, அப்படி பார்த்தாலும் இங்கே இருக்காது. ஓகேவா? இப்போ இதுதான் என்ன அப்படின்னா சமன்பாடு ரெண்டு. அப்போது ஏ கிராஸ் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அஞ்சு கமா அஞ்சு, அஞ்சு கமா ஆறு, ஆறு கமா அஞ்சு,
ஆறு கமா ஆறு இதுதான் என்ன அப்படின்னா, அதாவது சமன்பாடு ஒன்று ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அஞ்சு கமா அஞ்சு, அஞ்சு கமா ஆறு, ஆறு கமா அஞ்சு, ஆறு கமா ஆறு, அதாவது இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சோம். ஓகேவா, இது ரெண்டுலேயும் எல்லாமே சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே உள்ள அஞ்சு கமா அஞ்சு இங்கேயும் இருக்குது, அஞ்சு கமா ஆறு இங்கேயும் இருக்குது, ஆறு கமா அஞ்சு இங்கேயும் இருக்குது, ஆறு கமா ஆறு இங்கேயும் இருக்குது, ரெண்டும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போது சமன்பாடு ஒன்று கமா ரெண்டிலிருந்து ஏ கிராஸ் ஏக்குள்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுதான் என்ன இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.